ட்ரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் செக்ஸ் எனர்ஜி, அதான் டாபிக் நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக். அதாவது நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா மேல்நிலை சக்கரம், கீழ்நிலை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோலார் ப்ளக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரங்களை மேல்நிலை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் ப்ளக்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரங்களை வந்து கீழ்நிலை சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இந்த சக்கரங்களில் எனர்ஜி லெவல் கூடுறது குறையிறது மூலமாக நம்மளோட ஆட்டிடியூட்ஸில், நம்மளோட சிந்தனையிலலாம் நிறைய மாற்றங்கள் வரும். அது ஃபிசிக்கல் பாடியில் நிறையா நோய்களாக வேறு வேறு மாதிரி பிரச்சனைகளை அதை உண்டு பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் செக்ஸ் எனர்ஜினா என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இது குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எனர்ஜி லெவல், அதாவது கீழ்நிலை சக்கரங்களோட எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருந்து மேல்நிலை சக்கரங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, எந்த ஒரு பிளானிங்கும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, எவ்வளோ நேரம் படித்தாலும் அது மனசுக்குள்ளே அவங்களுக்கு போவே போகாது. அந்த மெமரி கான்சியஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், பட்டுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக கற்றுக்குவாங்க, ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க, அரகண்ட்டாக ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. சாப்பிட அடமன்றது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, குளிக்கிறது, ப்ரெஷ் பண்ணுறதுலாம் கூட பெரிய போராட்டமாக இருக்கும். ஒரு சமயத்தில் நமக்கே வந்து அடித்து போட்டலாமா அப்படிலாம் தோணும். அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்களாக இருக்கும்போதே இது ஸ்டார்ட் ஆகிடும், இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்தவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீனேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது அவங்களோடதாக இருக்கும். தப்பான படங்கள் பார்ப்பாங்க, அப்புறம் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பிரியமாக அவங்கள்ட்ட பேசணும், அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒர்க் பண்ணால் கூட பெரிய லெவலில் அதில் ஃபோக்கஸ்டாக பண்ண மாட்டாங்க. ஒரு கடமைன்னு ஓகே இன்றைக்கி நம்ம வந்துட்டோம், இதை நம்ம பிடிக்கணும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ப்ரொடக்டிவாக அவங்களோட தாட்ஸ் வந்து இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு கோல், அவங்க எதை நோக்கி போகணும், என்ன செய்யணும், நம்ம எங்கே இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் தாட்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலுக்கும் கீழே தான் அவங்களோட தாட்ஸ் வந்து இருக்கும். எப்போவுமே ஒரு நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறது, யாரை பார்த்தாலும் ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் முதல்ல தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீழ்நிலை சக்கரங்கள் வீக்காக இருக்கனால வரக்கூடிய விஷயங்கள், அதாவது அதிகமான எனர்ஜியோடவும் மேல்நிலை சக்கரங்கள் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடியது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எனர்ஜியை வந்து நம்ம மேல்நிலை சக்கரங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க, மெமரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே டக்குன்னு எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி வர ஆரம்பிச்சிடும். அதாவது நான் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த பெரினியம், நாபி சக்கரம், அஸ் வெல் அஸ் மூலாதாரம், சுவாதிஷ்டான சக்கரங்களில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம சகஸ்ராரத்துக்கும் ஆக்னேயுக்கும் எடுத்துகிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்க தாட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த லெவலில் அவங்க சிந்தனை திறன் இருக்கும். அவங்களோட கற்றல் திறனோட வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக லாங்குவேஜ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க, எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு அதர் ஸ்டூடெண்ட். சில குழந்தைங்களாம் ரொம்ப டேலண்டடாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது தான். ஸோ இந்த ட்ரான்ஸ்மியூட்டேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பேரண்ட் அவங்க பண்ணியிருப்பாங்க, இல்லை இயல்பாகவே அந்த விஷயம் அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அது இயல்பாகவே அந்த ட்ரான்ஸ்மியூட்டேஷன் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த குழந்தைங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, எல்லா விஷயங்களும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதுவே வந்து ஒரு டீனேஜ் குழந்தையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதில் வந்து ரொம்ப அக்யூரட்டாக கால்குலேட்டிவாக இருப்பாங்க, டைமை ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணுவாங்க, என்ன சாப்பிட்ணும், நம்ம என்ன பண்ணணும், எங்கே இருக்கோம், நம்ம யார், எந்த லெவலில் நம்மளோட லிமிட்டேஷன் என்ன, இதை தாண்டி நம்ம போகணுன்னா என்ன பண்ணணுன்ற அந்த பிளானிங் பயங்கர கால்குலேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேஜ் கொடுத்து வாங்க முடியாது, ஒரு பேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அதுக்கு ஆன்சர் அவங்கள்ட்ட ரெடியாக இருக்கும், அந்தளவுக்கு அவங்க இமேஜினேஷன் பவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதே கொஞ்சம் நல்லா வளர்ந்தவங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அண்டு ரொம்ப மைண்டை வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே, நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ஒர்க் சொல்லலை, மைண்ட் லெவலில் வேலை செய்யக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து அவங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நாம் தெரியாமல் அவங்க வந்து இப்போ ஜிம் போகிறாங்க, இல்லை யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லை மெடிடேஷன், சம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். பெருசாக சாதிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த விஷயங்கள் அவங்களே அறியாமல் இந்த எனர்ஜி லெவலை வந்து மாற்றி அவங்கள ஒரு ப்ரொடக்டிவாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறிட்டுருக்கும், அவங்களே அறியாமல் அது நடந்துக்கிட்டு இருக்கும். சில பேர் இது நல்லா தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவலாக அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சு சில விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்ல புரிதலோடு அந்த ட்ரான்ஸ்மியூட்டேஷன் நடந்துகிட்ருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா,
குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா படிப்பில் வீக்காக இருக்கிறது, மெமரி இல்லாமல் இருக்கிறது, அரகண்ட்டாக அக்ரெசிவாக ரொம்ப கோபமாக எதுக்கு எடுத்தாலும் ஒரு வெறுப்பு காமிக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைங்க, இவங்களை வந்து நம்ம நல்ல விதமாக மாற்றணுமா? கண்டிப்பாக சான்சஸ் இருக்குங்க, 200% சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு யங் சாப்டராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கோல் நோக்கி அவங்கள வேகமாக போக வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலைகளை பார்த்துட்ருக்காங்க, இதனால் ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கும் உடம்புக்கும் நல்லதில்லை, மனசுக்கும் நல்லதில்லை, அவங்களோட கரியருக்கும் நல்லதில்லை, அந்த மாதிரி விஷயத்தை கீப் ஆன் பண்ணிகிட்ருக்க ஒரு குழந்தை உங்ககிட்ட இருக்காங்க, ஒரு டீனேஜ் பாய் ஆர் கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி நல்ல விலைக்கு மாற்றுறது? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த குழந்தைங்க. அங்கே உடம்பில் அவங்களுக்கு சூட்சும பாடையில் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன தான் அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்களால கேட்கவே முடியாது, அந்த பக்குவத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது, அந்த எனர்ஜி லெவல் வந்து மேட்சே ஆகாது, மிஸ்மேட்ச் ஆகும்போது எப்படி அது உள்ளே போகும், அதை எடுத்துக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த தப்பை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கணும். சொல்லலாம், வருத்தப்படலாம், பட் வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது, நமக்கு அந்தளவுக்கு நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து ஒரு ப்ரொசீஜராக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ சைக்காலஜிக்கலாக சம்டைம்ஸ் பிரச்சனையாக மாறிடும், நம்ம எப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக கொண்டு போய் விட்டுடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க டாக்டர்கிட்ட கூட்டி போவாங்க, அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க, தூங்க வைப்பாங்க, நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க, தூங்குனா சரியாயிடும், தூங்குனா சரியாயிடும் சொல்லிட்டு இது மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. சில பேரண்ட் வந்து அவங்க பண்ணுற அட்டகாசத்தை பார்த்துட்டு அது வந்து விருப்பம் இல்லாமல் அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் அதை வந்து ரீடைரக்ட் பண்ண முடியாமல் அந்த பேரண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா டாக்டர் சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை காமன் குவைட்டாக மாறிடும். எப்படி? தூங்கும். ஆனால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அந்த எனர்ஜியோட மாற்றாமல் அது எப்படி குறையும்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசில் நீங்கள் அடிப்பைப்பில் இல்லாட்டி குழாயிலலாம் நீங்கள் விளையாண்ட நினைவு இருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த பைப்பை திறந்து விட்டோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே வடியும். அந்த கையை வச்சு நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணி ஸ்டாப் ஆகிடும், அந்த கை வச்சு மறைச்சதில். அந்த கையை எடுத்த உடனே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கொட கொட கொடன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணி வந்து கீழே கொட்டும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் என்னோட பார்வையில். அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமே தவிர அதை க்யூர் பண்ண முடியாது, பெர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. அதான் என்னோடய பார்வையில் நான் சொல்லக்கூடியது. பிகாஸ் இங்கே வரக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி ரொம்ப அஃபெக்டான ஒரு பர்சனாலிட்டிஸ், ஒரு நாளைக்கு 8 டேப்லெட் சாப்பிட்டு இருக்க சில பர்சனாலிட்டிஸ்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் படிப்படியாக குறைஞ்சு இப்போ நல்ல ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சுகர் மாதிரி தான். இப்போ சுகருக்கு நீங்கள் போய் டேப்லெட் அலோபதியில் வாங்கினீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரியே கிடையாது, ஒரு பர்சன் கூட சுகருக்காக டேப்லெட் போட்டு வெளியில் வந்திருக்காங்க, அந்த சுகர் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, சரியாயிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். டோஸ் வேணால் கூடும் குறையும், ஆனால் அதுலேருந்து அவங்க வெளியில் வரவே முடியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சைக்காலஜிஸ்ட்டும். சைக்காலஜிக்கான ஒரு சைக்காலஜி ரிலேட்டடாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனீங்க அப்படின்னா வெளியே வந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. கீப்போன் அவங்க அந்த டேப்லெட் போடணும், போடலைன்னு அவ்வளோதான், அப்படி கை காலெலாம் உதர ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து லைக் ட்ரிங்க் அடிக்ஷன் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. விட்டால் அவ்வளோதான், அந்த குழாயில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் கை எடுத்தோன்னே எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குதோ அந்த மாதிரி அந்த பர்சனாலிட்டி மொத்தம் உடஞ்சி போடுவாங்க. ஸோ திஸ் நாட் கரெக்ட் மெத்தட். இந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்களுக்கோ கூட இந்த பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு சைக்காலஜிஸ்ட்டை போகாதீங்க, பேசி சரி பண்ண பாருங்கள். எனர்ஜி கன்வர்ஷன் ஓகே ஃபைன், அது நல்ல ஓரளவுக்கு ஓகே, எதுவுமே வந்து உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படணும், அதுக்கான மனப்பக்குவத்தை கொடுக்கணும், அதுக்கான அந்த மைண்ட் லெவலை நம்ம ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் பண்ணி கொண்டு வரணும், அதுதான் சரியான மெத்தட். இந்த மாதிரி தூங்க வைக்கிறதும் நம்ம போயிட்டு இன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் உள்ளே போகாதீங்க. எங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பெர்மனெண்ட் சொல்யூஷன் இருக்கான்னு பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கா, அதுதான் சரியான மெத்தட். எதையாவது பண்ணி இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை நீங்கள் தான் சந்திக்கணும். ஸோ இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த பிராணி ஹீலிங் செஷன் அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நடக்கிற விஷயம் என்னென்னா உங்களே உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த எனர்ஜி லெவலை நம்ம மேட்ச் பண்ணும்போது இப்போ கீழே அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ரீடைரக்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி அதை ஒரு ஹையர் லெவல் எனர்ஜியாக மாற்றும் போது அந்த பர்டிகுலர் பர்சன் தனக்கு என்ன வேணும்னு தானே ரியலைஸ் பண்ணுற ஒரு அந்த கட்டத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. ஸோ சிம்பிள், உங்களுக்கு பிரச்சனை சால்வ்டு, நீங்கள் யாரும் போய் எதுவும் பண்ண வேண்டாம், அவங்களே அவங்களே இதுதான் நான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் பிரச்சனை இருக்குன்னு அவங்களே தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்கள் பிரச்சனை முடிஞ்சில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இதில், எவ்வளோ சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயத்தை போட்டு ஆளாளுக்கு எதையாவது பண்ணி அந்த குழந்தை படிக்கலைன்றக்காக போட்டு அடித்து டியூஷன் அனுப்பி அங்கே வேறு நாலு அந்த வாத்தியார் போட்டு அடிச்சு அவங்கள சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து பொலிட் பண்ணி உனக்கு அது வராது இது வராது இதுதான் நீ அதுதான் நீன்னு அவங்க ஒரு வார்த்தைகளை போட்டு சொந்தக்காரங்க ஒரு சில விஷயங்களை போட்டு
பக்காவாக ப்ளூட் பண்ணுறது மட்டும்தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க, அதை மாற்றுறதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷனை பாருங்கள். அதை விட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் செக்ஸ் எனர்ஜி மூலமாக ஒரு குழந்தையும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு குழந்தையாக மாற்ற முடியும். ஒரு யங் சாப்டரை ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லை நல்ல ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு டெடிக்கேட்டிவாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நல்ல ஒரு பர்சனாக மாற்ற முடியும். என்ன சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். முக்கியமாக ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியை நல்ல ஒரு ஃபினான்ஸ் பொசிஷனுக்கு கொண்டு வர அளவுக்கு அவங்க மைண்ட் தாட்டை கொண்டு வர முடியும். அவங்க அதில் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி லெவலுக்குள்ளே வந்துடுவாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ பணம் இல்லாமல் இருக்காங்கன்னா பணம் அப்படி கொட்ட போதா? அப்படி இல்லை. அந்த பணம் வர வைக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன, என்னெல்லாம் மெத்தட் இருக்குது, என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிளியர் அவுட் பண்ணி கொடுக்கும். என்னோடய திறமை என்ன, எதை நோக்கி நான் போகணும், எதை பண்ணால் எனக்கான அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து சரியாகும் அப்படின்ற அந்த கிளாரிட்டிக்குள்ளும் அவங்க வந்துடுவாங்க இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும்போது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கும் இது தேவைப்பட்டது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப அருமையான, சைடு எஃபெக்ட் இல்லாத, வித்தவுட் டேப்லெட், வித்தவுட் டச்சே இந்த ப்ராசஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேவைப்பட்டவங்க நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.